நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அடிகள் கோட்சூட்டிலிருந்து அரையடைக்கு மாறிய நூற்றாண்டு சிறப்பு தொகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர். நடராஜன். நான் காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலே கல்வி அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மதுரையிலே மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் நம்முடைய யுனெஸ்கோ 64 அருங்காட்சியகங்களை அமைதிக்கான அருங்காட்சியகங்களாக பட்டியலிட்டுள்ளது. அதில் ஒரு அருங்காட்சியகம் நம்முடைய மதுரையில் இருக்கிற காந்தி நினைவு அருங்காட்சியகம் என்பது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை. காந்தியடிகள் மதுரைக்கு 5 முறை வருகை தந்திருக்கிறார். 1919 அவருடைய முதல் வருகை, 1921 செப்டம்பர் 21 நள்ளிரவிலே அந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துவிட்டார். அதனை எவ்வாறு செயல்படுத்துவது, அந்த அரை ஆடையை முழங்கால் அளவு மடித்து கட்டுவதற்கு காந்தியடிகளுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. அதற்கு விருதுநகரைச் சேர்ந்த பழனிக்குமார் பிள்ளை என்பவர் உதவியிருக்கிறார். அவருடைய உதவியோடு காந்தியடிகள் அந்த அரை ஆடையை வேட்டியாக மடித்து கட்டிவிட்டார். மறுநாள் காலை பொதுக்கூட்டத்திற்கு அழைக்க மிகப்பெரும் தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், முதல் நாள் காந்தியடிகளை முழு உடையோடு பார்த்த அவர்கள் அரையாடையோடு என்று பார்க்கிறார்கள். ராஜாஜி அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார், அதிர்ச்சி அடைகிறார். டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோர் பார்க்கிறார்கள், காந்தியடிகளுடைய மனதை மாற்ற வேண்டும் என முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது பலிக்கவில்லை. மதுரை மண்ணிலே எடுத்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவோடுதான் அவர் பக்கிங்காம் பேலஸுக்கும் செல்கிறார். அதே ஆடையோடுதான் மாட்சிமிக்க மன்னரை காண செல்கிறார். இறக்கும் வரை அவருடைய ஆடை அரை ஆடையாகவே இருந்தது. அதனை குறியீடாக வலியுறுத்தும் வகையில்தான் மதுரையில் உள்ள காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலே அவர் இறந்த அன்று அணிந்திருந்த முழங்கால் அளவு ஆடை, இரத்தை கரை படிந்த ஆடை இங்கு காட்சிக்காகவும் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1921 அவருடைய இரண்டாவது வருகை. அந்த 1921 அந்த வரலாற்று காலகட்டத்திலே மிகவும் முக்கியமான காலகட்டம். ஒத்துழையாமை இயக்கம் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வலியுறுத்தியும் சுதேசி கதர் முதலியன குறித்து பிரச்சாரம் செய்யவும் காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்தார். செப்டம்பர் மாதத்தில் வருகை தந்தார். செப்டம்பர் 21 வருகை தந்தார். 21 அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்கிறார். இங்கே வயலில் வேலை செய்யும் உழவர் பெருமக்கள் முழங்கால் அளவு மட்டும்தான் ஆடை அணிந்து வேலை செய்வதை பார்த்த காந்தியடிகள், காந்தியடிகள் பிறந்த குஜராத்திலே, குஜராத் உலகிலேயே அதிக அளவில் ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய குஜராத், அங்கு ஆடவருடைய ஆடையினுடைய நீளம் அதிகம், தலையில் அணியும் தலைப்பாகையினுடைய நீளமே 18 மீட்டர் என்று சொல்கிறார்கள். அப்படி அதிக அளவிலான ஆடை அணிந்த காந்தியடிகள் இந்த ஏழை உழவர் பெருமக்களோடு தானும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று முதல் முழங்கால் மட்டும்தான் ஆடை அணிவேன் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தார். வரலாற்றிலே இதனை அரை ஆடை புரட்சி என்கிறார்கள். புரட்சி என்பது புரட்டுதல் என்ற வேர்ச்சொல்லிருந்து வந்தது. இருக்கின்ற நிலையை அடியோடு மாற்றினார். அதுவரை தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடைவெளி இருந்தது. அந்த நிலையை அடியோடு மாற்றி ஒரு தலைவர் என்பவர் தொண்டரோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும், தொண்டருக்கு என்ன கிடைக்கின்றதோ அதுதான் தலைவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த முடிவை எடுத்ததால் வரலாறு இதை அரையாடை புரட்சி என பதிவு செய்துள்ளது. அந்த அரையாடை புரட்சி மேற்கொண்டது மதுரை என்பது மதுரை மக்கள் அனைவருக்கும் பெருமை. இப்பொழுது அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. காந்தி என்பவர் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, தலைவர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும், அவர் அனைவருக்குமான காந்தி, குழந்தைகளுக்கான காந்தி. காந்தியருடைய வாழ்க்கையிலிருந்து குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு விஷயம்,
அவர் சத்தியத்தை கடைபிடித்து உயர்ந்தார். அந்த சத்தியத்தை கடைபிடிப்பதை எவ்வாறு தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார் என்றால், தேர்வின் போது அவர் பார்த்து எழுதவில்லை. அப்போ காந்தியடிகளுடைய நூற்றாண்டு விழாவை, அந்த அரையாடை புரட்சி நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த காலகட்டத்திலே இதை பார்க்கின்ற பள்ளி மாணவ மாணவியர், கல்லூரி மாணவ மாணவியர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேர்வில் பார்த்து எழுதுவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்தால் அது நாம் மகாத்மா காந்தியடிகளுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கே ஆர் நந்தாராவ். நான் காந்தினிவு அருங்காட்சியகத்தின் செயலாளராக உள்ளேன். நான் வந்து காந்தியுடைய அருங்காட்சியத்தை பற்றியும் அவருடைய மதுரை விஜயத்தை பற்றியும் தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மகாத்மா காந்தியடிகள் 20 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார்கள். அதில் 5 முறை நம்முடைய மதுரை நகருக்கு வந்துள்ளார்கள். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஒவ்வொரு புரட்சிகரமான நிகழ்வுகள் நடந்துள்ளன மதுரையில். சுவாரஸ்யமாக சொல்கிறேன். 1921 செப்டம்பர் 21 மகாத்மா காந்தி மதுரைக்கு வருகிறார்கள். அப்பொழுது அவர் பாரம்பரிய உடை, குஜராத் பாரம்பரிய உடையில் மதுரைக்கு வருகிறார்கள். அன்று மதுரை மக்கள் அனைவரும் பாரம்பரிய உடையில் பார்க்கிறார்கள். மறுநாள் காலையில் வந்து மகாத்மாவை பார்த்தவுடன் மதுரை மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. என்னவென்றால், முதல் நாள் வந்து தலையில் ஒரு வந்து தலப்பாய் கட்டி கொண்டு வந்த மகாத்மா மறுநாள் தலையை வந்து முட்டையை அடித்து கொண்டு முழங்காலவு வேட்டியை கட்டி கொண்டு வெளியில் வருகிறார்கள். எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஏன் என்ற கோலம் என்று கேட்கிறார்கள். எதற்கும் பதிலளிக்காமல் சிரித்த முகத்துடன் அங்கிருந்து கிளம்புகிறார். இத்தகைய பெருமைமிக்க 5 முறை மகாத்மா காந்திகள் மதுரை வந்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் இங்கே அருங்காட்சியகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகம் 1959 மகாத்மா காந்திகளுக்கு ஆரம்பிக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகமாகும். இந்தியாவில் வந்து 7 அருங்காட்சியகங்கள் வந்தது. அதில் வந்து தென்னிந்தியாவில் அமைக்கப்பட்ட ஒரே ஒரு அருங்காட்சியகம் நம்முடைய மதுரை அருங்காட்சியகம் தான். இந்த சிறப்பு வந்து நம்முடைய மதுரை மண்ணுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்று கருதுகிறோம். இதே போல் இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தோன்னா ஒரு 4 பகுதிகளாக பிரித்துள்ளோம். முதல் பகுதி வந்து சுதந்திர போராட்ட வரலாறு. ஒரு 300 ஆண்டுகளுக்கு உண்டான வரலாறை வந்து திருப்பு முனைகளை கொண்டு முதல் பகுதி அமைந்துள்ளது. 2வது பகுதி வந்து முழுக்க முழுக்க மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு, பிறப்பு முதல் இறப்பு வரை வைத்துள்ளோம். 3வது பகுதி வந்து அவர் வந்து பயன்படுத்திய வந்து 14 பொருட்களும் அசலும் அப்புறம் வந்து மாதிரியும் வைத்துள்ளோம். அதில் முக்கியமானது என்னவென்றால், அவர் இறுதி நாள் அணிந்த ரத்தரகப்பட்டிருந்த துணி எங்கே வைத்திருக்கோம், வேட்டி வைத்திருக்கிறோம். சுடப்பட்டு என்று அவர் உடுத்திருந்த வேட்டி எங்கே இருக்கிறது, இரத்தக்கரையுடன் இருக்கிறது. அது நாங்கள் பொக்கிஷமாக அதை வந்து கருதி இங்கே வந்து பாதுகாப்புக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். 14 பொருட்கள் உடனே அசல் பொருட்கள். அப்போ அஸ்தி எங்கே வைத்துள்ளோம், இந்தியா முழுவதும் அவருடைய அஸ்தி வந்து கொண்டு செல்லப்பட்டது. ஒரு பகுதி வந்து நம்முடைய மதுரைக்கு கொடுத்துள்ளார்கள். அதை நாங்கள் வைத்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை சர்வசைவ வழிபாடு நடத்தி கொண்டிருக்கோம் இன்று நாள் வரை. அதன் பின் வந்து 4வது பகுதி வந்து மதுரையில் மகாத்மா ப்ளஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காந்தி என்ற ஒரு தலைப்பில் மகாத்மா காந்திகள் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செய்தபோது எடுத்த அரிய புகைப்படங்களை வைத்துள்ளோம். இப்படி 4 பிரிவுகளாக இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் ஒரு வருடத்திற்கு 6.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க இந்த அருங்காட்சியகத்தில் இந்த ஆண்டு ஆடை புரட்சியின் 100வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளது. இதை அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணியினருடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.